மகாபாரதத்திலையும் பல இடங்கள்ல சம்பவங்கள் நடக்கும் பொழுது அப்ப விண்கள் விண்வெளியில கோலங்கள் எந்தெந்த திசையில் எப்படி இருந்தன என்று அதுல வரும் ராமாயணத்திலையும் வருது பாகவதத்தில் வருது மகாபாரதத்திலையும் வருது மொத்தம் ஏழு இடத்துல வருது அதுல எத்தனையோ இடத்துல வருது ஏழு இடம் கிருஷ்ணன் சம்பந்தப்பட்டது ஏழு இடம் கிருஷ்ணன் சம்பந்தம் ராமன் சம்பந்தப்பட்டது மற்ற சம்பந்தப்பட்டது விண்வெளியினுடைய சுழற்சியில மாற்றமே கிடையாது போயிட்டு இருக்க ஒண்ணுக்கு கொண்டு மோதினதா வரலாறே இல்லை நம்ம மாதிரி ரூல்ஸ் கடைபிடிக்காத நான் துபாயை செல்லலை சூழல இல்லாதனால கிரகங்கள் மோதிக்கலை அந்த மாற்றம் தெளிவா இருக்கும் அதனால்தான் பஞ்சாங்கத்தில் அடுத்த வருஷம் இத்தனாம் தேதி கிரகண வருதுன்னு வருது கணக்கு தப்பாது அந்த ஆராய்ச்சி செய்த ஒரு நிறுவனம் நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு புரியறதுக்காக ஹிஸ்டாரிக்கல் கிருஷ்ணான்னு எழுதியிருக்காங்க ஆங்கிலத்தில் இப்பெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் கியூமு கிபிங்கிற வார்த்தைய நிரந்தரமா ஏத்துக்கிறாங்க கால கணக்குக்காக ஏன்னா உலகம் முழுக்க இருக்கு ஆனா கியூமு கிபின்னு வார்த்தை இல்லை பிஃபோர் காமன் இயரா ஆப்டர் காமன் எரா காமன் எராங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க சி அப்படின்னு அதுல ஹிஸ்டாரிக்கல் நான் பார்த்தா கவர்னிங் இந்த கணக்கு கிமு எப்ப ஆரம்பிக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி என்ன வருஷம் அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சரிதானா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி பூஜ்ஜியத்தில் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு மூணு பின்னாடி போகும் அப்படி போகும் புரியுதா நான் சொல்றது கணக்கு சொல்றாங்க கிருஷ்ணன் என்னைக்கு பிறந்தான் கிமு இருபத்தி ஏழு ஏழு மூவாயிரத்தி நூத்தி பன்னெண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இப்படி சொன்னா புரியும்கிறதுக்காக ஜூலையில் எல்லாம் கிருஷ்ண பிறந்த போது கிடையாது சொல்றேன் ஜூலை சொல்றம் இருபத்தி ஏழாம் தேதி மூவாயிரத்தி நூத்தி பன்னெண்டு கிமுன்னு கணக்கு பண்ணா இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கூட்டிக்கணும் அப்ப ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்பாக கிருஷ்ணன் பிறந்தான் சில பேருக்கு இதுல உடன்பாடு இருக்காது தெய்வமாக போற்றுகின்றேன் நீ பாட்டு பிறந்தான்னு என்ன மாதிரியே சொல்லிவிட்டியே கிருஷ்ணனை அப்படின்னு பல பேர் நினைக்கலாம் சத்தியம் என்பது கிருஷ்ணன் என்பவன் நம்மை போலவே பிறந்தான் நாம் கொண்டாடுகின்ற முப்பெரும் விழால இரண்டு விழாக்கள் தத்துவம் சார்ந்தது சரஸ்வதி என்பது எந்த ஒரு தாய் தகப்பனுக்கும் பிறக்கவில்லை அதாவது நம்மைப் போல கருவாகி உருவானவர்கள் அல்ல சரஸ்வதியும் விநாயகனும் தத்துவத்தின் உருவகங்கள் நம்மு விழால கிருஷ்ண ஜெயந்தி மாத்திரம் வேறுபட்டது கிருஷ்ணன் நம்மைப் போலவே பிறந்தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டவன் ஸ்ரீ கிருஷ்ணன் அபாரமான சாதனைகள் அவன் பிறந்தது நோக்கத்தோடு பிறந்தான் அது மாத்திரம் வேறுபாடு நம்மை போல உடனே நம்மாரியே நினைச்சிட கூடாது ஏன் இதை நான் சொல்றேங்கிறத கடைசியா சொல்றேன் கிருஷ்ணன் ஆயர்பாடியில் குழந்தையா வளர்கிறான் ஏற்கனவே சொன்னே அழகுன்னு அழகு ஆனால் அந்த நேரத்தில் நடந்த இங்க சில குழந்தைகள் இருக்கிறார்கள் நான் குறிப்பா இந்த மாதிரி குழந்தைகள் மாணவர்கள் இருப்பாங்க நினைக்கிறேன் இப்பவும் ஆடிட்டு போயிட்டாங்களான்னு தெரியாது அவங்களுக்காகவே சில விஷயங்கள் சொல்லணும் கிருஷ்ணன் சொன்னா அவங்களுக்குத்தான் முக்கியம் அந்த ஆயுள் இருந்த நேரத்தில் கிருஷ்ணனுடைய சம்பவங்கள் பல இங்க குழந்தைங்களாம் இருக்கீங்களா இல்லையா சின்ன குழந்தைங்களா இல்லாட்டி போனாலும் பெரியவங்க கேட்டு போய் வீட்டில் சொல்லுங்க ஒரு நாள் கிருஷ்ணன் அவங்க அண்ணன் பலராமன் ரெண்டு பேரும் நண்பர்கள் மாதிரி தான் சும்மா ஒரு ரெண்டு வயசு வித்தியாசம் தான் சாத்தகி அவருடைய நண்பன் இந்த மூணு பேரும் காட்டு பகுதிக்கு போறாங்க சின்ன பையன் கிருஷ்ணனுக்கு அப்ப ஆறு வயசு இருக்கும் அப்படின்னு பார்த்த பல்ராமனுக்கு ஏழு வயசு இருக்கும் இந்த சாத்தகிக்கும் ஆறு வயசு தான் சின்ன பசங்க எப்படி போறாங்க விளையாட்டா போயிட்டு இருக்கும் போது இருட்டி போச்சு நடுக்கு வானத்தில் நடு வனத்தில் இருக்காங்க திரும்பி போறதுக்கு என்னன்னு தெரியல ஆனா சாதாரண குழந்தைங்களே பயமே கிடையாது ஒன்னு என்ன பண்றா நீ ராத்திரி முழுக்க எங்க தங்குவான் தங்கினா இங்க மிருகங்கள்லாம் வருமே புழு பூச்சி வருமே ராட்சசர்லாம் வருமான பேசிக்கிறாங்க அதுக்காக மூணு பேரும் முறை போட்டுட்டு நீ மூணு மணி நேரம் நீ மூணு மணி நேரம் நீ மூணு மணி நேரம் நீ ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காவல் காக்கணும் மீதி ரெண்டு பேர் தூங்கணும் சாத்திக்கு இருக்கான நண்பன் தான் முதல்ல காவல் காக்கிறதுக்கு மீதி ரெண்டு பேரும் ஆனந்தமா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இப்படி ஒரே அமைதி இப்படி போற ஒரு சத்தம் கேட்குது என்ன மரத்துல இருந்து ஏதோ ஏதோ நடந்து ஊர்ந்து போற மாதிரி சத்தம் ஏதோ பூச்சி பூண்டு இருக்க போறது அவங்கள கடிச்சிருப்போமேங்கிறதுக்காக இவ்வளவு உயரம் ஒரு ஜான் உயரத்துக்கு ரெண்டு கை ரெண்டு காலு தலை ஒருத்தன் நடந்து போறான் உடனே இவன் அவனை நிறுத்தி கால்னால யாருன்னு இவன் கேட்கிறான் அவன் நான் தான் பிரம்ம ராட்சசன்கிற அவன் குரலுக்கு எதுக்கு வந்த நீங்க மூணு பேர் வந்திருக்கீங்கல்ல எனக்கு தீனி கிடைச்சிருக்கு சும்மா விடுவேணா உங்களை காலி பண்ணத்தான் வந்தேன் இத்தனு இருந்துகிட்டு எப்படி இருக்கும் இவனுக்கு சாத்தி அவமானம் இல்ல அல்ல பொடியனா இருந்துட்டுன்னு காங்கனால ஓங்கி ஒரு உத உதைக்கிறான் இப்படி இருந்தாம இவ்வளவு பயனாயிட்டான் ஒரு உதையில வந்து ஓங்கி இவன் காலில் அடிக்கிறான் பாருங்க இரும்பு கம்பினால் அடிச்ச மாதிரி இவனுக்கு இவனும் நல்ல சண்டை போடக்கூடியவன் தான் தாங்க முடியல ஆனா ஐயோனு கத்தின அவமானம் பேரு இவன் முடிஞ்சு சண்டை போடுறான் சண்டை போட சண்டை போட சண்டை போட ஒவ்வொரு குத்துக்கும் ஒவ்வொரு குத்துக்கும் ஒவ்வொரு குத்துக்கும் அவன் இப்படி இருந்தவன் இன்னும் கொஞ்சம் வளரான் இன்னும் கொஞ்சம் வளரான் எவ்வளவு உயரத்துக்கு வந்துட்டான் ரெண்டு மணி நேரம் சண்டை இரு இரு நான் பல்ராமனை எழுப்புற பார்த்து அடி தாங்க முடியாமல் எழுப்புறா இந்த மாதிரி ஒருத்த அடி வாங்கினேன்னு சொன்னா அவன் சிரிப்பாங்கிறதுக்காக ஒண்ணும் சொல்லாமடு வலி தாங்க முடியல இவளுக்கு பல்ராமன் அதே மாதிரி இப்படி நடந்து வந்தா இப்பதான் தான் அந்த முழங்கால் இடுப்பு சைஸுக்கு வந்துட்டான்ல அவன் அங்கே வந்து பின்னாடி வந்து பல்ராமனை ஓங்கி ஒரு குத்து குத்துறான் உடனே பலராமன் பார்த்துட்டு யார் ராதுன்னு பார்த்தா ஒரு சின்ன மயர் யார் ராணும் பிரம்மராட்சன் பலராமன் நல்ல மல்யுத்த வீரன் கூட குத்த 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 பலராமன் உயரத்துக்கு ஒவ்வொரு குத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உயர்றான் பலராமன் உயரத்தை விட கொஞ்சம் கூடவே ஆயிட்டான் ரெண்டு மணி நேரம் சண்டை இத போய் கிருஷ்ணன் கிட்ட சொன்னா கிருஷ்ணன் நம்மளை கிண்டல் பண்ணுவான் கேள்வி பண்ணுவான்னு அப்படியே விட்டுவிட்டு இவன் பார்த்து கிருஷ்ணன் ஏற்பட்டு படுத்துட்டான் கிருஷ்ணன் அப்படி வரான் வந்தா பின்னாடி கக்க பக்கிச்சு நிக்கிறான் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பசங்க ரெண்டு பேரும் அடி வாங்கி இருக்காங்க கொடூரமா இருக்கான் கிருஷ்ணன் என்ன பண்றான் அவனோ ரொம்ப கோபமா வருவான் அடிக்கிறதுக்குன்னு எதிர்பார்த்துருக்கான் கிருஷ்ணன் அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் இந்த கிருஷ்ணன் சிரிப்பு தான் உலகத்திலேயே ரொம்ப அபூர்வமான சிரிப்பு அந்த மாதிரி சிரிப்பு யாருக்கும் வராது என் டி ராமாராவ் தர குழந்தை சிரிப்பு இவ என்ன அந்த பார்த்து இவன் அப்படி ஒரு சிரிப்பு பாருங்க ஒரு கள்ளத்தனமா அதே நேரத்தில் கண்கள்ல குறு குறு இவன் அடிக்க வருவான்னு எதிர்பார்த்தா அன்பே உருவா இப்படி சிரிச்சு நின்னான்னு எவ்வளவு அழகா இருக்கே உன் பேர் என்னன்னு கேட்கலாம் இது எப்படி இருக்கு நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு கேட்டோடனே அவ உயரம் டக்குன்னு ஒரு ரெண்டு இன்ச்சு குறையுது மகிழ்ச்சியில கிருஷ்ணம் பிடிச்சிட்டான் உடனே யானை பூனே எவ்வளோ அழாக இருக்கா உன் பல்லுல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு இவ்வளவு நல்லா இருக்கே என்ன அப்படின்னு புகழ்ந்து 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 புகழுது புகழ்ச்சியில மயங்க 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 அவன் உருவம் குறைஞ்சிட்டே வருது உதைக்க உதைக்க பெருசாச்சு இல்லை புகழ 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 வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு இத்தனுண்டுக்கு வந்தாச்சு இதான் கிருஷ்ணம் பண்ணது ஆனால் ரெண்டு மணி நேரம் ஆகலை அதுக்கு முக்கால் மணி நேரம் தான் உடனே அந்த வெள்ளிக்காய் நீ அழகா இருக்கேன்னு கையில் எடுத்து போட்டு வேட்டியில் இந்த முடிச்சிருக்கு இந்த பக்கம் அதில் அவனை வச்சு நீ பத்திரமா இங்கேயே இரு போன்ட்டு கிருஷ்ணன் படுத்துட்டான் காலம்புற ரெண்டு பேரும் எழுந்து பார்த்தா கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கான் ராட்சிருஷ்ண காலம் கிருஷ்ணன் அடி வாங்கின மாதிரி தெரியல இவனுக்கு தான் உடம்புல அடி எழுப்பினா அவன் ரொம்ப ஒண்ணுமே தினை எழுந்து என்ன கிருஷ்ணா ராத்திரி என்னாச்சு ஏன் உங்களுக்கு என்னாச்சு இவன் அந்த ராட்சசன் வரலையா இவன் கேட்கறான் ராட்சசனா வரலையே போயிட்டானா இல்ல பார்க்கவே இல்லைங்கிறேன் இவன் அப்புறம் கடைசியில் சொல்றான் எங்க அந்த ராட்சசன் ராட்சசனா அப்படின்னு அந்த வேஷ்டி முனையிலேருந்து எடுத்து இவன் நீ சொன்னவ கதை முடிஞ்சு போச்சே கிருஷ்ணனை வச்சு இந்த கதை எதுக்காக குழந்தைட்டு சொல்றேன் தெரியுமா எதிர்ப்போடு வரக்கூடிய ஒருவனை நீ அவனுக்கு சமமான ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் தாக்க தாக்க எதிரின் பலம் கூடவே செய்யும் மாறாக எதிரத்தில் அன்பு காட்ட அன்பு காட்ட அன்பு காட்ட எதிரின் பலம் வீழ்ந்து போகும் என்கின்ற கதையை கிருஷ்ணன் குழந்தைகளுக்காக சொன்னார் குழந்த பருவத்தில் கண்ணனுடைய கதை இந்த கதை இப்படி பலவிதமான கதைகள் தின்றது அங்கு ஏற்கனவே பிறந்தோடனே தரிசனம் காட்டி அவங்க அப்பா அம்மாக்கு யசோதா ஆசையா வளர்த்துட்டு இருக்கா அவளுக்கு ஒரு நாள் தரிசனம் காட்ட வேண்டாமா மண்ண தின்னான்னு சொல்லி அவன் மேல போவார் நான் ஏன் மண்ண திங்குறேன் நான் அப்படிலாம் திங்குறது இல்லன்னு சொல்றான் குழந்தை இல்ல இல்ல வாயை திறந்து காட்டுன்னு ஆணு வாயை திறக்கிறான் அந்த சராச்சரங்கள் அத்தனையும் யசோதைக்கு தெரிகிறது அப்பதான் யசோத பயந்து போறான்

எல்லாம் முடிந்து கிருஷ்ணன் அந்த ஆயர்பாடியை விட்டு வெளியே போது கிருஷ்ணனுக்கு வயது ஒன்பது எட்டு வயது நிறைவுற்ற பிறகு இனி அவங்க அடுத்த வேலைக்கு போகணும்னு கூட்டம் போயிட்டாங்க நாம் என்னன்னெல்லாம் கிருஷ்ண லீல ராதையோடு கிருஷ்ணன் பழகியது என்றெல்லாம் எதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமா அதெல்லாம் கிருஷ்ணனுடைய சிறு வயது ஒன்பது வயதுக்குள்ளாக அங்க இருக்கிற கோபிகள் எல்லாம் அவன் மீது இருக்கிற அழகை கண்டு மயங்கி வேறொரு வருவத்தில் சொல்ல போனால் அவன் பரமாத்மா நாமெல்லாம் ஜீவாத்மா என்கின்ற தத்துவத்தை விளக்குவதற்காக ஆடியது உதாரணம் ராதையும் முன்பாக இருந்து விட்டது விரசமான கண்ணோடு பார்ப்பவனுக்கு கண்ணனை பத்தி அப்படித்தான் தெரியும் கண்ணனை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இப்ப நான் ஒரு அமெரிக்காவில் போய் எங்க கிருஷ்ணன் எப்படி தெரியுமா நான் ஒரு பாட்டு பாடுறேன் பாருங்க கிருஷ்ணனை பத்தி அதுக்கு அழு அர்த்தம் நான் அப்படியே இங்கிலீஷ்ல என் நண்பர் சொல்வாரு தீராத விளையாட்டு பிள்ளை பாடுறேன் வச்சு தின்ன பழங்கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் அப்படின்னு பாடுற வச்சேன் பின்னலை பின்னின் திழுப்பான் அமெரிக்கால சொன்ன ஈவ் டீசிங்ல புக் பண்ண வேண்டிய கேஸ் எல்லாம் நீ என்னையா நீ பாட்டு பாடி இருக்கேன் புரியுமா ஐயா கிருஷ்ணனை பத்தி இருக்கிற பக்தி இருந்தா தான் கிருஷ்ணனுடைய லீலை எல்லாம் புரியும் பக்தி இல்லாதவனுக்கு ஆயிரம் விளக்கினாலும் புரியாது ஆண்டவன் இந்த ஆயர்பாடி மக்களுக்கு அருள் புரிவதற்காக வந்தவன் அருள் புரிவதற்காக வந்தவன் அவரை பத்தி இன்னும் ஒரு கதை நிறைவா கடைசியில நேரம் இருந்தா சொல்லி முடிக்கிறது கம்சனுக்காக வந்தாகிவிட்டது ஆனால் இந்த எட்டு ஆண்டுகளுக்குள்ளாக கிருஷ்ணன் வெறும் விளையாட்டு பிள்ளையாக மாத்திரம் இல்ல தன்னை கொல்ல வந்த அத்தனை பேரையும் கொன்றவன் வரலாறு ஒன்னொன்னா சொல்ல நேரம் இல்லை பூதனை வருகிறாள் பால் கொடுக்கிற மாதிரி வண்டி உருவத்துல ஒரு அரக்கன் வருகிறான் திருநாவர்த்தன் என்று ஒரு அசுரன் வருகிறான் எல்லா கம்சன் அனுப்பி வந்தவங்க எல்லாம் கன்று கூட்டம் போய் கொண்டிருக்கிறது அதுல கருப்பு நிறத்துல ஒரு கன்று பூசா தெரியுது சொல்றான் இது நம்ம கண்ணு குட்டியில் எவனும் அசுரன் ஒருத்தன் கன்று வடிவத்தில் வந்திருக்கிறான் ஜாக்கிரதை இப்ப நான் கன்று காலை பிடிச்சு போயிருந்தா ஓன்னு பார்த்தா ஒரு பெரிய உருவம் வருகிறது உன்னை கொல்ல வந்தேன் கொக்கு வடிவத்துல வருகிறான் ஒரு அசுரன் அகன் ஒரு அசுரன் பிரலம்பன் ஒரு அசுரன் அரிஷ்டன் ஒருத்தன் கேசின்னு ஒருத்தன் எல்லாம் கிருஷ்ணன் கொல்ல வந்தவங்க கிருஷ்ணன் ரொம்ப அலட்சியமா அவ்வளவு பெரிய காலி பண்ணிடுறான் கொண்டுடுறான் இவன்தான் என்னை கொல்ல வந்தவன் என்று கம்சனுக்கு தெரியும் ஆயர்பாடி மக்களுக்கு இவன் பரமாத்மா என்று தெரியாது ஏதோ நம்மோடு விளையாட வந்தவன் என்று தெரியும் இந்த நாட்டு பிரச்சனையே எப்போதுமே அப்படித்தான் நான் எல்லாம் சார்ந்திருக்கிற அமைப்பை சார்ந்தவர்களை தாக்குவதற்காக பல பேர் வருகிறார்கள் கொலை செய்கிறார்கள் என்றால் இந்து சமுதாயத்தையும் இந்து பண்பாட்டையும் பாரத நாட்டையும் காக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடுபடுகிறோம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்றால் இவன் வளர்ந்தால் நான் கொல்லப்படுவேன் என்று எவனெல்லாம் கம்சனாக இருக்கின்றானோ அவன் அச்சமுற்று எங்களை தாக்குவதற்கு முயற்சிக்கின்ற அவன் கம்சனாக இருக்கிற காரணத்தால் நாங்கள் கண்ணனாக இருக்கிற காரணத்தால் இது எல்லா சமுதாயத்திலும் நடக்குது அப்பமும் ஆயுர்பாடி மக்களுக்கு நம்மளை காப்பாற்ற வந்தவன் தெரியாது எட்டு வயசு தாண்டி ஆகிவிட்டது இப்போ கம்சன் நான் இங்க இருக்கிற மாணவர்களுக்காக கல்லூரி மாணவர்களுக்காக நான் தான் உங்க தலைவற்ற கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் கிருஷ்ணாவதாரா சீரீஸ் எட்டு புத்தகம் இருக்கு ஆங்கிலத்துல ரொம்ப எளிமையான ஆங்கிலம் கே எம் முன்சி எழுதியிருக்காரு நான் ரொம்ப இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது தெளிவான சுலபமான ஆங்கிலம் அப்படியே பாகவதத்தை வடித்து எடுத்த குறிப்பா கிருஷ்ணனுடைய அவதாரத்தை வாய்ப்பு இருந்தால் சின்ன சின்ன புத்தகங்கள் எட்டு புத்தகங்கள் அதை படிங்க அதுல இப்போ கம்சன் நம்ம இருந்தாச்சு கொல்ல வேண்டும் என்ற காலம் வந்து ஆகிவிட்டது காரணம் கிருஷ்ணனுடைய அந்த எதுகுலத்திலே இவனுக்கு தாயார் தந்தை அவனை அதனால இனியும் பொறுக்க இயலாதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வர நீங்க அந்த நீங்க பார்க்கணுமே கிருஷ்ணன் வரா ரெண்டு நாள் தான் தங்குறான் அழகு அழகு இந்த கிருஷ்ணன் யாரு தான் கம்சனை கொல்ல போறான்னு அந்த எல்லா அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு இந்த வர்ணனை பாருங்க கிருஷ்ணபரா பக்கத்தில் பலராமன் கூட பரா பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் லட்சணமா இருக்காங்க இவன் அழகா இவன் போயிட்டே இருக்கான் அங்க போகும்பொழுது நல்ல பட்டாடை வேணும் தெரிஞ்சு ஒருத்தன் பட்டாடை எடுத்துக்கொண்டு போகிறான் நிறுத்தி எங்க கொண்டு போற யாருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூடுன்னு கேட்கறான் கிருஷ்ணன் ஏன்னா அப்படியே ஆயிரபாடுல இருந்து வந்த மாதிரி அரண்மனைக்கு போகக்கூடாதுல்ல ஐயோ இது கம்சனுக்கு கொண்டு போகிறது அட போடா எனக்கு இல்லாம தான் கமிஷன காசு அவளை உதவிப்பிட்டு அங்க இருந்து நல்ல பட்டாளிகளா எடுத்து தலைய சுருட்டின்னு போறான் கிருஷ்ணன் அவனால ஒண்ணும் தடுக்க முடியல ஒரு வர்ணன் வருது எல்லோரும் கிருஷ்ணனை பார்க்க வரும்பொழுது அப்படி 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 மெதுவா திரும்பி அப்படி பாக்குறாங்க அப்படி திரும்பிக்குறாங்க எல்லா ஜனங்களும் கிருஷ்ணனை பார்க்கணும் ஆசையா இருக்கு புரியுதா அவ்வளவு அழகு ஆனால் அவன் உத்து பார்க்க முடியாது அதுக்காக அப்படியா அப்படி பார்க்கறான் பார்த்தோம்னா மறுபடி திருப்பிக்கிறான் ஏண்டான நீ ரொம்ப நேரமாக கிருஷ்ணனை உத்து பார்த்து கொண்டிருந்தால் உன்னறியாமல் நீ பரவச விட்டு போய்விட்டால் ஒற்றுனதை கண்டுபிடித்து கிருஷ்ணன் வரும்பொழுது இவன் அவனை வரே தான் சொல்லி இவனை ஜெயிலு போட்டுவான் அவ்வளவு கொடுங்கோலன் கமிஷன் புரியுதா இப்ப உங்களுக்கு அதுக்கு பயந்துகிட்டு கிருஷ்ணன் வரும்பொழுது அப்படி பாப்பா திரும்பிடும் ஏன் சொல்றேன்னு சொல்றேன் கிருஷ்ணன் போறான் கொண்டுட்டான் கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு கம்சன் ஒரு யானையை நிறுத்தி வைக்கிறான் மத யானையம் அதை ஒரே அடியில காலி பண்ணி போடுறான் மல்யுத்தர்கள் வீரர்கள் வருகிறார்கள் அவனெல்லாம் காலி பண்ண பிறந்தான் அப்போ தான் கமிஷன் களத்துல இறங்குறான் கமிஷனை ஒரே தட்டில காலி பண்ணி கொன்று போடுறேன் அந்த கொன்னனை பத்தி ஒரு வர்ணனை வருது எனக்கு அவசியம் படிக்கணும் அந்த யானையை அடித்த பொழுதோ மல்யுத்த வீரனோடு சண்டையிட்ட பொழுதோ கம்ஷனை கொன்ன பொழுதோ கிருஷ்ணனின் முகம் எப்படி இருந்தது என்றால் அதே போல அந்த அண்டலந்த செந்தாமலையினை வெந்தனம்மா என்று ராமாயணத்தில் ராமனை பற்றி வருகிறது அது போல அதே சிரிச்ச முகத்தோடையே கொள்றா இங்க என்ன அர்த்தம் சில பேர் சிரிச்சு சிரிச்சியே கொள்வாங்க அது சொல்லலடா சிரித்த முகத்தோடு என்ன அர்த்தம்ன கொல்லணும் எனக்கு நோக்கம் எனக்கு ஒண்ணு கம்சன கொல்லணும் யானையை கொல்லணும் யாரையும் கொல்லணும் நோக்கம் இல்லை

கிருஷ்ணன் கொன்று விட்டான் செய்தி பரவுது கிருஷ்ணன் வெளியில வரா அத்தனை ஜனங்களும் கூடி கிருஷ்ணன் தோல் மேல தூக்கி ஜாய் ஜெய கிருஷ்ணா ஜெய ஜெய கிருஷ்ணான்னு கோஷம் போடுறான் நம்ம ஊர்ல நம்ம மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்திலும் இருந்தான் அவன் ஜெயிக்கிற வரையில் ஜனங்கள் அவன் உணர்ச்சியை காட்டவே இல்லை புரியுது ஆட்சியில் இருக்கிறவனை பத்தியே பேசி உட்காந்துருப்பான் ஜெயிச்சுட்டான்னா இவனை மாதிரி ஆள் இல்லைன்னு கொண்டாடுறதுக்கு ஜெய போடுறதுக்கு இப்ப இருக்கிற மக்கள் வந்த மாதிரியே தாங்க கம்சன் நாட்டை இருந்த இது பாகவதம் படிச்சா நமக்கு தெரிகிற செய்தி இது அப்போவும் இப்போவும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க கம்சவதம் முடிந்த பிறகு திரும்பி தான் பிருந்தாவனத்துக்கு போகிறான் அதன் பிறகு அவன் ஆயர்பாடிக்கு போகவே இல்லை கவனிங்க ராதாவை பார்க்கவே இல்லை ஆனால் ரொம்ப அழகா ஒரு கடிதம் எழுதி அனுப்புறான் அந்த கடிதமே ஒரு தத்வார்த்தமா கீதை மாதிரி நான் உங்களை விட்டு பிரிந்து விட்டேன்னு நினைக்காதீர்கள் அவன் சொல்றான் நீ எல்லாம் ஜீவாத்மா நான் எப்போதும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்றாவது ஒரு நாள் நான் யாரும் என்பது புரிந்து கொண்டு விட்டால் நீனாக என்னோடு வந்து விடுவாய் என்றெல்லாம் ஒரு தத்துவ ரீதியா அதுவே ஒரு குட்டி கீதை ஒரு கடிதம் எழுதி அனுப்புறான் கிருஷ்ணன் இது இரண்டாவது கட்டம் முடிஞ்சு போச்சு அந்த காலகட்டத்தில் எல்லோருமே மாணவ பருவத்தில் குருகுலத்துக்கு போகணும் யாரா இருந்தாலும் சரி கிருஷ்ணனும் குருகுலத்துக்கு போனான் எல்லா குருகுலத்து மாணவன் போலவே கிருஷ்ணன் குருகுலத்தில் படித்தான் சாந்திபுரி ஆசிரமம்னு பேர் நான் ஒன்னு பத்தி நிறைய கதை இருக்குன்னா கூட ரெண்டு ரெண்டு சம்பவம் மாத்திரம் சொல்லிட்டு அடுத்தடுத்து போறேன் சாந்திபுரி ஆசிரமத்தில் கடலுக்கு நடுவே இருக்கக்கூடிய நாகர்கூட்டம் சாந்திபனி ஆசிரமத்தில் அவருடைய மகனை கொண்டு போயிட்டாங்க ஒரு பாம்பு வந்து கவர்ந்து கொண்டு போயிட்டு வரும் கிருஷ்ணன் என்ன பண்றான் குருகுலம் முடிஞ்ச பிறகு நான் போயிட்டு வரேன் உங்களுக்கு நான் என்ன குரு தட்சிண கொடுக்கணும்னு கேட்பான் சாந்தி பண்ணிக்கு யாரும் தெரியும் கிருஷ்ணா நீ யாருன்னு தெரியும் உன்கிட்ட நான் என்னப்பா கேட்க முடியும் நீ சாட்சியா பரமாத்மா நீ அப்படின்னு கடைசியில புள்ள காணா போயிட்டான் அப்படின்னு சொல்றார் குருநாதர் கவலைப்படாங்க உயிரோடு உங்க பிள்ளையை கொண்டு வந்து மீட்பது அதையே நான் குருதட்சிணாவா கொடுக்குறேன் காணிக்கையா கொடுக்குறேன்னு அவன் போனா அந்த தீவில் இருக்கிற கூட்டம் இருக்கு மீட்டுட்டு வந்துட்டான் வந்து பையனை கொடுத்தோன்னு அவருக்கு ஒரே சந்தோஷம் ஒரு சம்பவம் கேளுங்க குருநாதர் மானவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி சொல்லுவார் கொடுப்பார் வரன் வரன் கொடுப்பார் சிஷ்யன் குருவுக்கு காணிக்க கொடுப்பான் கொடுத்தாச்சுப்பான் உன் மீட்டு கொடுத்தாச்சு அதை காட்டிலும் பேர் என்ன பெரிய குரு தட்சிணை வேணும் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறான் குரு கொடுக்கணும் இல்லை வரோம் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் உன்ட்டு கொடுக்கறதுக்கு என்னப்பா என்கிட்ட இருக்கு அப்ப கிருஷ்ணன் கேக்குறான் இந்த உலகத்துல எல்லாருமே ஆசைப்படுறது ரெண்டு ஞாபகம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றவங்க ரெண்டு விஷயத்தை பிரார்த்தனை பண்றாங்க ஒன்னு அநாயாசிய மரணம்

அந்த நிலம் கொடுக்காது ரெண்டு தாங்க எல்லாரும் கடவுள்கிட்ட கேட்கறது அநாயாஷ்ய மரணம் பினா தைனிய ஜீவனம் கிருஷ்ணன் சொல்றான் கவனிங்க எல்லாரும் கேட்பாங்க அநாயாஷ மரணம் பினா தைனிய ஜீவனம்னு நான் உங்ககிட்ட கூடுதலா ஒரு வரம் கேட்குறேன் நான் என்ன வரம்னு மாத்துருஹஸ்தேன போஜனம் இல்லை ஒன்னு ஒரு நீதி இருக்கு மாத்துருஹஸ்தேன போஜனம் கிருஷ்ணன் கேட்கறான் என்ன அர்த்தம் எனக்கு எப்போதும் அம்மா கைனால சாப்பாடு வாங்கும் இது எப்படி இருக்கு மாத்துரு அஸ்தியான போஜனம் கிடத்தற்கரிய பேரு அம்மா கைனால எப்போதும் சாப்பாடு சரி அது எப்படி முடியும் என்னதான் இருந்தாலும் அம்மா என்னை விட வயசுல பெரியவம் எனக்கு முன்னாடி காலம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாதாரணமா அப்ப நான் வாழ்க்கை முழுக்க அம்மா எப்படின்னு சோறு போடுவான் அம்மா கைனால சாப்பாடுன்னு சொன்னா மாத்துரு அஸ்தியான போஜனம்னு என்ன அர்த்தம்னா அம்மா மாதிரி மனசு நிலையில இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் கையில இருந்து சாப்பாடு நீ லேட்டா வருவையா மீட்டிங் போயிட்டு நீ வா நீ நான் பிரிட்ஜ்ல கொஞ்சம் வச்சிருக்கேன் டேபிள்ல வச்சிருக்கேன் அதை எடுத்து தின்னுட்டு போய் படு இல்ல எழுப்பாத சொல்லிட்டு சிட்டு எழுதி வச்சிருக்க சில மனைவி படுத்தால அது மாத்ருவஸ்து இந்த போஜனத்துல வராது மனைவியே பரிமாறினாலும் தாய் மாதிரி பரிமாறணும் வேலைக்காரனே பரிமாறினாலும் தாய் மாதிரி மனப்பான்மையோடு பரிமாறினா ஆணா இருந்தாலும் கூட அந்த மனநிலையோடு பரிமாறினால் நீங்கள் கொடுத்து வைத்த ஆத்மா ரொம்ப பேருக்கு அந்த கொடுப்பினை கிடைப்பதில்லை கிருஷ்ணன் கேட்கிறான் விஷயத்துக்கு வரும் கம்சன் பிறகு கம்சன் கொண்ட பிறகு வாசுதேவர் விடுதலை ஆகிறார் அப்ப சொல்வார் நான் விடுதலை ஆயிட்டேன் ரொம்ப நாள எனக்கு ஒரு கவலை உங்க அத்தை குந்தி தேவி அவ பசங்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் பாண்டு மகாராஜாவுக்கு மனைவி ஆகிறாள் பாண்டு மகாராஜாவுக்கு இன்னொரு மனைவி ரெண்டு பேரும் ஆயிடுறாங்க அதனால இவர் தன்னுடைய ஐந்து பாண்டவர்கள் எல்லாருக்கும் தெரியும் மறுபடி ராஜ்யம் கூடன்னு கேட்டால் திருதராஷ் கொடுக்க முடியாதுங்கிறாங்கிறது மகாபாரதம் ஆரம்பிக்குது இந்த கஷ்டத்தில் இருக்கிறத சொல்லி நீ போய் அவ கஷ்டத்தில் இருக்கா குந்தியும் குழந்தைகளையும் காப்பாத்துன்னு வசுதேவர் சொல்றார் வசுதேவருங்கிறது கிருஷ்ணனுக்கு அப்பா கிளம்பி போகிறான் புரியுதா இப்போ மகாபாரதம் ஆரம்பிடும் மகாபாரதம்ங்கிறது ரொம்ப பெருசு அநேகமா இங்க இருக்கிற எல்லாருக்குமே கிருஷ்ணன் வரலாறு தெரிஞ்ச விட மகாபாரதம் ரொம்ப நல்லா தெரியும் அதனால் நான் அதை பத்தி நான் விரிவாக நான் சொல்ல போவதில்லை அதுல கிருஷ்ணனுடைய பங்கு பெரும் பங்கு ஆற்றியதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சின்ன வயதுல எத்தனை எதிர்ப்புகள் பூதனைக்கும் அருள் புரிந்து தனனென்னும் தாதுரு மலர்கொடு சகரு உதைத்ததும் ஓ உரல் மருதிர உருட்டி சென்றதும் மேதரு கண்டினம் மேய்த்த வண்ணமும் கண்டனம் அசுரனால் புள்ளின் வெவ்வாய் கிழித்தலும் சென்றடு நீழ்நெறி செழும் பொற்குன்றையும் பெண்டுயர் உயர் பாழந்தாளின் மீடு கண்டதும் என்று அந்த அந்த பருவத்தை பற்றி ரெண்டே பாடல்கள் விடுகிறார்கள்